நடவு வயலில் இரண்டாவது உரம் எத்தனை நாளில் கொடுக்கலாம் இருபத்தி ஐந்தில் இருந்து முப்பது நாட்கள் இதுக்குள்ளார கொடுத்துட்டோம்னா சரியான தேர்வாக இருக்கும் சரி வாங்க என்னென்ன கொடுக்கலான்னு பார்க்கலாம் நம்ம முதல் உரத்தை காட்டிலும் இரண்டாவது உரம் சற்று விலை அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா சத்துக்களை கொஞ்சம் சேர்த்து கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவதாக பேரூட்ட சத்துக்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் எவ்வளவு கொடுக்கலாம் பாஸ்பரஸ் ஒரு ஐம்பது கிலோ அதுவே போதுமானது நைட்ரஜன் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோ அதுவே போதும் ஏன்னா அதிகமாக கொடுக்க தேவையில்லை நம்ம பயிர் எவ்வளவு எடுக்குமோ அவ்வளவு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் எக்ஸஸாக கொடுக்கறது வேஸ்ட்டாக தான் போகும் மண்ணில் அதுக்காக தான் இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு கிலோ பொட்டாஷ் பொட்டாஷ் எவ்வளோ கொடுக்கலான்னா இருபத்தி அஞ்சு கிலோ தாராளமாக கொடுக்கலாம் அதுவே போதும் கூட துணைநிலை சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் சத்துக்கள் துணைநிலை நுண்ணூட்டச்சத்துக்கள் அது சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும் ஏன்னா பயிர் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் சத்துக்களை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதும் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதும் இந்த சத்துக்களையும் துணை கொண்டு தான் நம்ம சத்துக்கள் மட்டும் கொடுக்கக்கூடாது வெறும் பேரூட்ட சத்துக்கள் மட்டும் கொடுத்தோம்னா பயிருக்கு போதுமானதாக இருக்காது அதனால்தான் துணைநிலை நுண்ணூச்சத்துக்கும் நம்ம சேர்த்தே கொடுக்கணும் அது எவ்வளவு கொடுக்கலாம் ஸ்பிக்கில் கீர்த்தின்னு வருதுங்க அது ஒரு ஐம்பது கிலோ அதில் என்னென்ன இருக்குன்னா கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் இது மூணும் கலந்த மாதிரி ஸ்பிக்கில் கீர்த்தின்ற உரம் வருது அது ஒரு ஐம்பது கிலோ எம்பவர் வாலி குருணை ஒரு அஞ்சிலிருந்து பத்து கிலோ தாராளமாக கொடுக்கலாம் நம்ம அஞ்சு கிலோ கொடுக்கறதே போதும் இதில் என்னென்ன வருதுன்னா அமினோ ஃபல்விக் ஹியூமிக் இது மூணும் கலந்த மாதிரி வருது அப்படி இல்லை நார்மல் சிவீடே கொடுக்குறோம்னா அதிலே கொடுக்கலாம் அதில் ஹியூமிக் ஆசிட் கலந்தே வருது தாராளமாக பத்து கிலோ கொடுக்கலாம் அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் சாயில் அப்ளிகேஷன் ஒரு எட்டுலேருந்து பத்து கிலோ தாராளமாக ஏக்கருக்கு சேர்த்து கொடுக்கலாம் இந்த நுண்ணூட்டச்சத்துக்களில் என்னென்ன வருதுன்னா ஜிங்க் காப்பர் ஃபெரஸ் மேங்கனீஸ் போரான் இதெல்லாம் கலந்த மாதிரி துணைநிலை சத்தா வருதுங்க நீங்கள் எட்டுலேருந்து பத்து கிலோ தாராளமாக ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாம் இரண்டாவது உரம் முதல் உரத்தை காட்டிலும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒரு மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து மூணாயிரத்தி ஐநூறு இதுக்குள்ளே தாங்க வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட் ரிசல்ட் இருக்குங்க ஏக்கருக்கு முப்பதுலேருந்து நாற்பது மூட்டை சாலிடாக எடுக்கலாம் எந்த ஒரு சத்து பற்றாக்குறையும் இல்லாமல் மகசூல் அமோகமாக வரும் தாராளமாக பயன்படுத்துங்க நான் வந்துட்டு வாங்கி பயன்படுத்தி ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நன்றி